எல்லாருக்கும் வணக்கம். ஆர்ஜே சகனா ஷாலினி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் நான் அரசு சித்தா காலேஜுக்கு போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த காலேஜில் நான் பார்த்ததை உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நேரில் போய் பார்க்க முடியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து அங்கே அருங்காட்சியகத்தில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். பாரம்பரியமான உணவு வகைகள் வந்து இங்க பரிமாறப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சலுகை விலையில எல்லாருக்குமே கிடைக்குது. இது வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து இப்போ வந்து லைஃப் ஸ்டைல் எல்லாருமே வந்து பாரம்பரிய உணவு பத்தியும் ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை வந்து இதுல இது என்ன இடம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பாரம்பரிய உணவு திருவிழான்னு சொன்னாங்களே, ஸோ அந்த உணவுப் பொருட்கள்லாம் வச்சிருந்த இடம் தான் இந்த இடம். அதில் முன்னாடி டெக்கரேட் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, இளநீர் கிடைக்கும் அப்படின்னு எழுதி போட்டிருந்தாங்க. அது மாதிரி சாட்டில் காலையில் என்ன உணவு, மதியம் என்ன உணவுலாம் கிடைக்கும், என்னென்ன சிறப்புகள்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதையும் சேர்த்து தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். நிறைய சித்தா டாக்டர்ஸ்லாம் தான் அங்கே டோக்கன் கொடுத்து வந்து பரிமாறிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் வந்து நம்ம உட்காந்து சாப்பிட்றோம். நாங்களும் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தேன். ஸோ எல்லாரையும் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இங்கே என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி நாங்களும் சாப்பிட்டோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. லாஸ்ட்டில் இளநியும் எனக்கு குடிக்கணும் அப்படின்னு தோணுது, இளநி வாங்கி குடித்தேன். பார்த்தீங்களா, மண்பானை எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ வந்து அங்கே குடிக்கக்கூடிய குவளை முதற்கொண்டு சூப்பராக இருந்தது. சாரு எல்லாருமே வந்தாங்க, எல்லாரையும் சேர்த்து தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். சாப்பிட்டுட்டு இந்த இடங்கள போய் நம்ம கை கழுவிக்கலாம். எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இயற்கையான முறையில் மட்டுமே பண்ணப்பட்ட உணவுப் பொருட்கள் மட்டுமே பரிமாறினாங்க இவங்க அப்படின்னே சொல்லலாம். இலை மண்பானை எல்லாமே, பித்தாளை பானை, இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு இதில் தான் வந்து கொடுத்தாங்க. எல்லா சுவைகளிலையுமே வந்து உணவுகள் வந்து இதில் கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே இந்த உணவு திருவிழாவுக்கு போயிட்டு நான் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணேன். இலைகளில் உணவு தந்தாங்க, தாம்பூலத்தில் உணவு கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் டோக்கன் கொடுக்குற இடம். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு செக்ஷன்லேயும் வந்து பாத்திரங்கள், என்னென்ன பாத்திரங்களை நம்ம சாப்பிட்டோம்னா என்னென்ன நோய்களை நம்ம குணப்படுத்தும் அப்படிங்கிறத இந்த செக்ஷனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த செக்ஷன் வந்து பாத்திரங்களும் மருத்துவமும் அப்படின்னு தான் நானும் எக்ஸ்பிளேஷன் கேட்டு பாத்திரங்களும் மருத்துவம் என்னெல்லாம் இருக்குன்னு ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் பாருங்கள். அதே மாதிரி வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாகணும்னா என்னென்ன இதெல்லாம் நம்ம சாப்பிட்லாம், என்னென்ன மூலிகை வகைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ஷோ பண்ணியிருக்கிறேன். ஸோ இதான் உளுந்து, வெந்தயம், சூக்கு, மிளகு, திப்பிலி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து பாத்திரம் சொன்னோம்ல, அந்த பாத்திரம். ஸோ இதுதான் வந்து அந்த மரத்தால் செஞ்சக்கூடிய அந்த இது. இந்த மரத்தில் செஞ்சதை வந்து முடக்குவாதத்தை நீக்கு தான். அப்புறம் வந்து இதே மாதிரி பித்தாளையில் வந்து செஞ்சக்கூடிய இந்த பாத்திரங்கள் வந்து இரும்பு, அப்புறம் சில்வர், தங்கம், மண்பானை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதனால தான் நான் இந்த வீடியோலையும் சேர்த்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஜக்கில் தண்ணி குடிக்கணும்னா வந்து இதில் குடிங்க, ஆனால் அந்த ஜக்கில் பிளாஸ்டிக் உபயோகப்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி திரும்ப இதுதான் அந்த சீரகம், வெந்தயம், உளுந்து, அப்புறம் இந்த இதெல்லாம், இந்த இதெல்லாம் வந்து பார்த்துருப்போமானே எனக்கு தெரியல, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இந்த பரங்கிப்பட்டெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அதனால தான் பிக்சர் வந்து உங்களுக்குலாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து போய் பார்த்துருக்க மாட்டீங்க, அதனால தான் வந்து நீங்களும் போய் பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்காக. எவ்வளோ அழகாக வந்து என்னென்ன மூலிகைகள், என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னு எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. வெற்றிலை, வெற்றிலை வந்து கிராமு, சுக்கு, என்னது, ஜாதிக்காய், இதெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி தாம்பூலம் அப்படி போட்டு அதுக்கும் ஒரு சாட்டு மாதிரி போட்டிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஆடைகள் வந்து நம்ம என்ன மாதிரி ஆடைகள், தமிழரோட பண்பாடுகள் நம்ம வந்து உடுத்தணும், அதே மாதிரி ஆபரணங்கள் வந்து என்னென்ன ஆபரணங்கள்லாம் நம்ம போடணும், என்னென்ன ஆபரணங்கள் நம்ம அணிகலன்கள் வந்து நம்ம கொடுக்கறதுனால நம்ம உடலில் என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ரொம்பவே அழகாக சாட்டு மாதிரி எழுதி போட்டிருந்தாங்க. இதை பற்றி ஒரு தனி வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு நான் போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். ஸோ என்னென்ன கலர் ட்ரெஸ் போட்டால் என்னென்ன அதுக்கான ஒரு பெனிஃபிட் இருக்குது, அதே மாதிரி என்னென்ன ஆடைகளுடைய எந்த இதுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் அவங்க சொன்னாங்க. ஸோ உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லணும். வீட்டில் அம்மா கொலுசு போடனா நான் போட மாட்டேன், ஆனால் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. அடுத்த செக்ஷன் போயாச்சு. அடுத்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா வந்து உறக்கத்தோட மருத்துவம், அதாவது ஸ்லீப்பிங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது தான்.
ஸோ ஒரு ஒவ்வொரு ஏஜுக்கும் வந்து எவ்வளோக்குள்ளே வந்து நம்ம வந்து தூங்கணும் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. அது மாதிரி என்னெல்லாம் பண்ணால் நமக்கு நல்லா தூக்கம் வரும் அப்படிங்கிறது இந்த சார்ட்டில் கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி பல் துளக்கிறது நம்ம எந்த மாதிரி பல் துளக்கணும், ஸோ காலையில் எந்த உடனே நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி காலை கடன்கள் எல்லாத்தையுமே சார்ட் மாதிரி போட்டு நம்ம வாழ்க்கைக்கு அன்றாட வாழ்க்கையில் நம்ம தூங்கும் போது எப்படி தூங்கணும், எத்தனை மணிக்கு எந்திக்கணும் அதையும் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் அப்படிதான், அதாவது நம்ம தூங்குறதுக்கு என்னெல்லாம் வந்து மெடிசின்ஸ் தேவை, சீரகம், காயம், வெந்தயம், இந்த மாதிரி இதையும் வந்து அவங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு சொன்னாங்க. அடுத்தது உடல் தத்துவம். உடலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதுதான். ஸோ நம்ம உடலில் வந்து என்னென்னலாம் வந்து பாயிண்ட் அவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கொடுத்தாங்க. அது மாதிரி சின்னதாக நம்ம வந்து பிறந்த குரங்குலேருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அழகாக ஒரு இதை வடிவமைச்சிருந்தாங்க. அதையும் நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதான் உயிர்களோட தோற்றம், மனுஷன் வந்து எப்படி வந்தான், தசவதாரம் சொல்லி ஒரு இது மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸோட கைவண்ணமா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டாக்டர்ஸ் ஒரே பிஎட் டீச்சர்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இது யார் யார் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் ஒரு மேமெட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு கூட சொல்லலாம், எண்பெரும் சித்தர்கள். ஆமாம், எண்பெரும் சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருந்தாங்க. வாக்க வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதை பற்றி ஒரு தனி வீடியோஸ் உங்களுக்கு நான் போடுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். அடுத்தது வந்து மருந்து ஸ்டால் அப்படின்னு சொல்லலாம். பேக்லாம் வந்து இதில் செஞ்சு வச்சுருந்தாங்க, அதையும் பார்த்தேன் அப்படியுமோ. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மேக்கப் ஐட்டம், ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் சாரி ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் புக்ஸு, அப்புறம் அதாவது சித்தா சம்மந்தமாக என்னென்ன மருத்துவம் சம்மந்தமான என்னென்ன புத்தகங்கள்லாம் இருக்குது, என்னென்ன நம்ம இதெல்லாம் வாங்கலாம், மருந்து பொருட்கள்லாம் வாங்கலாம் நமக்கு, அப்புறம் செக் பண்ணி எல்லாம் சுகர்லேருந்து எல்லா நோய்களுக்குமே வந்து மருந்து ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க. ஒரு மருந்தகம் அப்படின்னே சொல்லலாம். அதை தான் வந்து நான் போகிற போக்கில் உங்களுக்கு அப்படியே வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்படியே நான் வந்து காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அங்கிள் கூட சொன்னாங்க, ஏமா விறுவிறுன்னு போகிற, நீ நின்று அப்படியே வந்து எல்லாத்தையும் சூட் பண்ணிட்டு போமா அப்படின்னாங்க. இல்லை அங்கிள், கொஞ்சம் தான் டைம் இருக்குது, அதனால தான் நான் வந்து விறுவிறுன்னு நான் வந்து எடுத்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ நான் போன டைம் ஈவினிங் 5:00 தான், அதனால தான் உங்களுக்கு கட்டக்கடன்னு இந்த வீடியோ காட்டிடுச்சேன். அதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் உள்ளே போய் பார்த்தோம், இது வந்து கைலாய காட்சி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. பாலாஜிஜி ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மேலே யோகா பயிற்சிக்காக மேலே போயிருந்தோம். ஸோ யோகா பயிற்சியிலையும் நிறைய மூலிகை செடிக்கைகள்லாம் வச்சுருந்தாங்க. என் கூட அப்போ பாலாஜி இருந்தான்னு சொல்லலாம், ஆர்ஜே பாலாஜி. அப்போ ஒவ்வொன்றா நானும் அவனும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம். ஸோ அந்த இதை வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணலாம்னு நினச்சேன், இருந்தாலும் பரவாயில்ல, மியூட் பண்ணி வந்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி அப்படி கொஞ்சமாக மியூட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது. இங்கே எல்லாம் ஒவ்வொரு செடிகளுமே பேர்களுமே கேட்கும்போது ஏன்னா யானை திப்பிலியா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. திப்பிலி கிளிப்பட்டிருக்கோம், அது ஏன்னா யானை திப்பிலி அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு பேருமே இருந்துச்சு. ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணும் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணவங்க அப்படியே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களும் அந்த அருங்காட்சியகம் அதாவது சித்த மருத்துவம் நிரல்யம் 2020 அப்படிங்கிற நிகழ்வுக்கு போன இது தெரியும் உங்களுக்கு. ஸோ உள்ளே போனோம். அதுக்கப்புறம் புற மருத்துவம் அதாவது நம்ம வந்து கை காலில் அடிபட்டுட்டா என்னென்ன மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம், என்னென்ன மாதிரி மெடிசின்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ப்ராசஸ் மாதிரி சார்ட் மாதிரி கொடுத்தது தான் இதெல்லாம். ஏன்னா மாதிரி சித்தர்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத இந்த பிக்சரில் கொடுத்தாங்க. நான் கூட இங்கே ஒரு பிக்சர் எடுத்தேன், புலி வாய்க்குள்ளே கையை விட்டு ஒரு பிக்சர், அதுதான் இதை உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். பக்க காமெடியாக இருக்கலாம், என்னப்பா புலி வாய்க்குள்ள கை விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பஞ்சமுட்டி கஞ்சி சேரும் சரக்குகள். பஞ்சமுட்டி கஞ்சினா 5 இது வந்து சேர்த்து கொடுக்கக்கூடியது தான், அதையும் உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து வந்து அக்ரஹாரம், சாதிக்காய் அப்படின்னு சொல்லி நிறைய காய்கள்லாம் இருக்குது, அதையும் பாருங்கள். இல்லை நான் பேசியிருப்பேன் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குதா, ஒரே மாத்திரையில் செய்யும் சரக்குகள்லாம் இதெல்லாமேமோ நிறைய பார்த்துட்டே போகலாம், உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். ஸோ கிராமப்புற வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து மக்கள் எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க, அப்போலாம் நம்ம வந்து விளையாண்டுட்டு இருந்தோம், இப்போ வந்து பாருங்கள் ஒரே மொபைல் ஃபோன் அது இதுன்னா இருக்குது. ஸோ அதை தான் உங்களுக்கு நான் இங்கேயும் கொடுத்துருக்கேன், நம்ம மறந்து போன விளையாட்டுகள். அப்போலாம் நம்ம என்ன மாதிரி விளாண்டோம், இப்போ உட்காந்து மொபைலில் உட்காந்து பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து கிரவுண்டில் போயிட்டு சட்டிப்பான சோறு வச்சு விளாட்றது, அதுக்கப்புறம் இதெல்லாம் விளாட்றது, பல்லாங்குழி, இதெல்லாம் வந்து நம்ம உடலுக்கு உண்மையாக ஆரோக்கியமானது கூட அப்படின்னு சொல்லலாம். மருத்துவம் சொல்லி தனியாக ஒரு பிரிவு இருக்குது, அந்த மகளிர் மருத்துவ பிரிவில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆண்மலடி நீக்கும் மருந்துகள் என்னெல்லாம் இருக்குது, கருவேலம்பி சென், ஜாதிக்காய், அப்புறம் இது என்ன காய், இதுதான் பார்க்க ஏதோ ஏதோ இருக்குது, சாலாமிசிரி அப்படின்னு சொல்லி ஒரு காய், நிலப்பனை, பூனைக்காளி. பூனைக்காளி கேள்விப்படாத ஒரு நேமாக இருக்குது எனக்கு, அமுக்கரா, இதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இங்கே வந்து பெண்மலடி நீக்கும் மருந்துகள் அப்படின்னு சொல்லி அதுக்கு கொஞ்சம் நிறைய மருந்துகள் இருக்குது, மலைவேம்பு, கற்றாழை, அவரை, கல்யாண முருங்கை, குமட்டி, அசோகு, அரசு, ஆமணக்கு, கவிழ் தும்பை, இதெல்லாம் வந்து இது நவதானியங்கள் சொல்லி நவதானியங்களும் இங்கே வச்சுருக்குறாங்க. ரொம்பவே அருமையாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. இங்கேயும் பிக்சர் பிக்சராக போட்டு ப்ரெக்னென்சி டைமில்
நம்ம என்ன பண்ணணும், என்ன சாப்பிடணும், நம்முடைய மருந்து ரத்தம் ஊறுறதுக்கு மகளிர்கள் எடுத்துக்கக்கூடிய உணவுகள் என்ன, எந்தெந்த வயசுல மகளிர்கள் எவ்வளோ அவ்வளோ உணவுகள் எடுத்துக்கணும், அப்பெல்லாம் சார்ட் மாதிரி போட்டு அதை வந்து ஒரு பேனர் மாதிரி எடுத்து அதில் ஒட்டிருக்காங்க. அது மாதிரி குழந்தையின்மைக்கான காரணங்கள் என்னெல்லாம் இருக்குது பெண்களுக்கு, ஸோ மேலுக்கு என்ன ஃபீமேலுக்கு என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே நம்ம வந்து முறைப்படி எடுத்துக்கணும். குழந்தையின்மை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், பிசிஓடி அப்படிங்கிற முறையற்ற மாநில சுழற்சியில இருந்து விடுபடணும்னா நம்ம துணி துவைக்கணும், மாவு அரைக்கணும், அம்மி அரைக்கணும், கோலம் போடணும், இதெல்லாம் வந்து மாதிரி காலத்துல பெண்கள் வந்து நல்லா ஓய்வெடுக்கணும். ஸோ அதை முக்கியமா கொடுத்துருக்குறாங்க. நிறைய வந்து நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, நீங்களும் வந்து வந்து பாருங்க பெண்கள் இந்த இடத்துல. அதே மாதிரி வர்மத்தை பத்தியும் வந்து தனியா வச்சிருந்தாங்க பக்கம் தான், அதை பத்தி நான் தனி வீடியோஸ் உங்களுக்கு போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. ஸோ வர்மம் பத்தி கேட்கும்போது எனக்கே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இங்க வந்து ஒவ்வொரு இது யமம் நியாயமம் ஆசனம் பிராமணம் பிரத்யாகரம் தாரணை தியானம் சமாதி, அதாவது இதோடைய வந்து எட்டு நிலைகள் அது எல்லாத்தையுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ யோகா பத்தி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே வந்து இங்க இருந்ததுன்னு சொல்லலாம். இது யோகம் கற்கும் முறையும் ஒரு சூப்பராக ஒரு டீச்சிங் கேட் மாதிரி பண்ணியிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ், அழகா இருந்தது. அது மாதிரி அட்டை விடலில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லாம் என்னது, அதாவது அட்டை நம்ம கடிச்சிட்டோம்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், விஷப்பூச்சிகள் அதுக்கு வந்து கொடுத்தது தான் இது. அதே மாதிரி நாங்கள் இப்போ மாடிக்கு போனோம், மாடிக்கு போய்கிட்டு இருக்கும்போது தான் வந்து எப்படி வந்து ஒரு குழந்தை வந்து இத்தனை நாட்களில் வளர்ச்சியடையுமா, அதே மாதிரி ஒவ்வொரு காயையும் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதான் சும்மா போகிற புக்கில் எடுத்திருந்தேன், அது உங்களுக்கு இப்போ போட்டிருக்கிறேன் பாருங்க. அப்படி 9 மந்த் பேபி 9 மாதம், அப்படி 4 மாதம் வந்து கடைசியில் 10 மாதம் குழந்தை வரைக்கும் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது, கொஞ்சம் தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் போகிற வழியில் வந்து நம்ம வந்து ஹெல்த்தாக இருக்கணும்னா என்னெல்லாம் சாப்பிட்லாம், அதே மாதிரி கருணக்கொலை பண்ணுவாங்கள்ல அதையும் வந்து கிளிங்க தான் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த தான் இந்த பொம்மை. அப்புறம் ஹார்ட் வச்சு இன்னொன்று கொடுத்தாங்க, பக்கத்தில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். பிக்சர் தெளிவாக இல்லைன்னு நினைக்கிறேன், இது இல்லை இன்னொரு பிக்சர் வந்து வச்சிருக்கிறேன் பாருங்க பக்கத்தில் இருக்குது, இதான் அந்த ஹார்ட்டை கிளிய வச்சு பண்ணியிருக்கிறாங்க. நடராஜன் சிலை இதுதான் அந்த நடராஜன் சிலை. ஓ இது வந்து இதையும் வந்து ஒரு சார்ட்லாம் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. சும்மா நான் பார்த்ததை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இதுவும் அப்படியே தெருமாக்கொள்ள தான் வந்து சாக்லேட் என்னென்ன சாக்லேட் சாப்பிட்லாம் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. காயின்ஸு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எடுத்தேன் நான் அவங்க எனக்கு தெரிஞ்சதை. பார்த்தீங்கன்னா மனுஷனை வச்சு செஞ்சு எந்தெந்த பாயிண்ட் அவுட்டு இதெல்லாம் இருந்தது, அண்டத்தில் உள்ளே பிண்டமும் பிண்டத்தில் உள்ளே அண்டமும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகாக ஒன்று செஞ்சுருந்தாங்க டாக்டர்ஸ்லாம் வச்சு. உண்மையாகவே இவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதுவும் நீங்களும் நேரில் போய் பார்க்கல, இருந்தாலும் இது சுத்தமாத்தோட அடிப்படை தத்துவம். இது பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுவும் வந்து என்னென்ன செடிகள் வந்து நம்ம வந்து இது மருத்துவ குணம் மிக்கது அப்படின்னு சொல்லுறாங்க. இதுவும் ஆல்ரெடி நான் அடுத்து இன்னொரு வீடியோ காமிச்சிடலாம், அதே மாதிரி தான் என்னெல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த செடிகள் எல்லாமே பார்க்க சூப்பராக இருந்தது. இந்த அறை நாங்கள் எங்கே போனோம் இப்போ ஞாபகம் வந்துருச்சு, இந்த அறை வந்து யோகா தான். இங்கே தான் வந்து ஃபீட்பேக் எங்களுக்கு எழுதி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நானும் ஃபீட்பேக்லாம் அந்த அறையில் உள்ளவங்களுக்கு நான் எழுதி கொடுத்துட்டு நல்லா இருக்குதே பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி கொடுத்தேன். இவங்க வந்து நமக்கு தோளில் வந்து என்னென்ன நோய்கள்லாம் வருது, அதை எப்படி நம்ம குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத தனி இதாகவே கொடுத்துருந்தாங்க. தோலில் இவ்வளோ நோய்கள் வருமா, ஸோ இவ்வளோ டிசீஸ் இருக்குதா, ஸ்கின்னு கேரு நெயிலு இதுக்கெல்லாம் இவ்வளோ டிசீஸ் இருக்கா அப்படிங்கிறத இந்த ரூம்குள்ளே போய் இந்த சார்ட்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லலாம். இந்த வீடியோ அவ்வளோ கிளியராக இல்லைன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி காட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அப்படி லைட்டாக காமிச்சிருக்கிறேன். பாம்பு அப்பா இதுதான் வந்து இருக்கிறது ஹைலைட்டுன்னு சொல்லலாம். பாம்பு கடிச்சுனா நம்ம உடனே என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அங்கிள் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சாரி அங்கிள்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லலாம். கட்டு விரியான் கிடக்கு பார்த்தீங்களா, அந்த கட்டு விரியான் பாம்பு, அந்த பாம்பு வந்து கடிச்சிட்டுனா நமக்கு வந்து கடித்த மாதிரியே இருக்காது, ஆனால் வந்து ஒடிசில் வந்து அந்த கட்டு விரியான் உயிர் கூட போயிருமா, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்ததாக இந்த பாம்பு. அப்புறம் ஒவ்வொரு பாம்பு கோப்ரா, அப்புறம் ஒவ்வொரு பாம்பும் வந்து கடித்தா என்னென்ன எஃபெக்ட் இருக்கும், பாம்பு கடித்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து சொன்னாங்க. ஸோ ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லுவேன். நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், பாம்பு பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். தேள் நேரில் பார்த்துருக்கேன். சுருட்டைனா என்னது, அது பாம்பா சுருட்டைங்கிறது, பச்சை பாம்பு என்ன இருக்கு, அப்புறம்
அப்புறம் வெச்சிலை, இது என்னது பரமஞ்சை அப்படின்னு சொல்லி இதில் பசம்பருப்பு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி விதை இருக்கு, கரிஞ்சீரகம், சிற்றத்தை, அப்புறம் வசம்பு, இது எல்லாமே போட்டு பாக்ஸ் மாதிரி சொல்லி அது என்ன மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு சூப்பராக ஒரு எயிட் மந்த்ஸ் கேட்டாங்க. அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே உள்ள அங்கே உள்ள வந்து பார்க்கலாம். இங்கேயும் வந்து ஒரு சூப்பரான டீச்சிங் எயிட் மாதிரி தான் படித்தாங்க. நல்லா க்ளோஸ் அப்பில் கற்றுப்பாங்க. அப்படி இந்த பாம்பு கட்டம் போட்டு நம்ம விளையாடுவோம்ல, அது எவ்வளோ வித்தியாசமான முறையில் இதை வந்து நீ புரியல மாதிரி எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்பவே க்ரியேட்டிவாக இருக்குது. இங்கே அப்படின்னா டெய்லி வந்து நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து முடி விடணும், அது மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், இந்த ஹேபிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அப்படிதான். ஸோ நிறைய பிக்சர்ஸாக ஒட்டி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்க்குறது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் இந்த பாக்ஸும் அதுக்கப்புறம் இந்த பாம்பு கட்டம் ரொம்பவே அழகாக இருக்கா பார்த்துட்டு அந்த போர்க்களத்துல அவங்க கலைக்கு ஆற மாதிரியே ஆடிட்டீங்க. தேங்க்யூ. சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு அழகா வந்து கோலங்கள்லாம் போட்டு டெக்கரேட் எல்லாம் பண்ணி செம்மையா 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 வச்சிருக்காங்க. நீங்களும் வந்து பாருங்க. எல்லாருமே நிரலியம் சித்த மருத்துவ வாளறிவு காணிகை அப்படிங்கிற இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு பர்சனல் வாக் தான். ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த சித்த மருத்துவ வாளறிவு காணிகையை பார்க்கணும், இந்த விழா நிகழ்வுகள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எல்லாருமே பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி எல்லாரையும் பார்க்க வைங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. டாடா பை பை. டேக் கேர்.